நம்ம லீவ் லெட்டர் எழுதுறத வீட்ல தான எழுதணும் ஆனா நம்ம ஏன் இப்படி கொகக்குள்ள உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கோம் ம் கொகக்குள்ள உட்கார்ந்து எழுதுனா தான் சிச்சுவேஷன் கரெக்ட்டா இருக்கும் சரி சரி சொல்லு என்ன டீச்சருக்கு எழுதணும் என்ன எழுதணும் கண்மணி டீச்சர் அன்போட உங்க பிங்கி நான் எழுதும் கடிதம் ம் கடிதம் வேணா மடல் வச்சுக்கலாமா வேணா வேணா கடிதமே இருக்கட்டும் இங்க படி கேப்போம் கண்மணி அன்போட உங்க பிங்கி நான் எழுதும் கடிதமே சொல்றேனே நீ என்ன கன்வெனியன்னு போட்டு வச்சிருக்க ஐயோ கன்வெனி டீச்சர்னு போட்டா டியூன் செட் ஆக மாட்டேங்குதுப்பா சரி ஓகே அப்ப கண்மணியே இருக்கட்டும் முதல்ல கண்மணி போட்டல இப்போ பொன்மணி போட்டுக்க பொன்மணி உங்க வீட்ல சௌக்கியமா ஆனா எனக்கு ஹை ஃபீவர் அடிக்குதே படி பொன்மணி உங்க வீட்டில் சௌக்கியமா எனக்கு ஹை ஃபீவர் அடிக்குதே பாட்டாவே படிச்சிட்டியா கவிதை கவிதை லீவ் கேட்கணும்னு நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் பதருது ஆனால் லீவ் எடுக்காமல் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருது லீவு கேட்க நினைக்கையில் உடம்பு பதறுது கேட்காம விட்டாலோ கூழல்ல நடுங்குது ஓஹோ கண்மணி அன்போட உங்க பிங்கி நான் எழுதும் கடிதமே பொன்மணி உங்க வீட்டுல சௌக்கியமா எனக்கு ஐ ஃபீவர் அடிக்குது என்ன ஃபீவர் அடிச்சாலும் எனக்கு சரியா போயிடும் உனக்கு ஃபீவர் அடிச்சா உன் உடம்பு தாங்கமா

அடிக்குது மேல அடிக்குது மேல அடிக்குது மனிதர் கொள்ள இது சாதா ஃபீவரே அல்ல 105 டிகிரி தொட்டது மீனு எனக்கு கண்டிப்பா லீவ் கிடைச்சிரும்ல இப்படி ஒரு லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறமும் லீவ் கிடைக்காது எப்படி